பிக்பாஸ் பெண்களுக்கு மட்டும் பிடிச்சவரு கிடையாது, நம்ம சென்னை பெண்களா இருக்கட்டும், இல்ல நம்ம தமிழ்நாட்டு பெண்களா இருக்கட்டும், நம்ம இந்திய பெண்களா இருக்கட்டும், ஏன் உலக அளவுல இருக்க பெண்களுடைய மனசை கவர்ந்த நம்ம குடும்பத்துடைய ஒரு மூத்த உறுப்பினர் தான் இவரு. அவனா சண்டாளி, காலையிலே காலை வாரி விட்டுட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தால் இந்த கதையினுடைய இரு நாயகரில் ஒரு நாயகராக இருக்கிற தம்பி ஆனந்த் தான் என்னை அழைச்சாரு. உண்மையிலே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீண்ட நாள் அந்த படம் அந்த பெயர் வந்து வெளியிட்டதிலிருந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமக்கால நண்பனை போல பாசம் காமிக்கக்கூடியவர் ஐயா சாருகாசன் ஐயா அவர்கள். அதுக்கு பெரிய உதாரணமே அவருடைய முகநூலாக இருக்கட்டும், அல்லது அவருடைய பகிரிங்கிற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அந்த ஃபோட்டோ கூட நானும் அவர் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வச்சுருக்காரு. இன்ன வரைக்கும் எனக்கு இருக்குது ஆச்சரியமாக, ஏன்னா அவர் நினச்சி நிறைய அவருடைய வித்தியாசமான படங்களையோ அல்லது இன்னும் நெருக்கமானவர்களையோ வச்சுருக்கலாம். அந்த வெள்ளந்தி சிரிப்புக்கும் வெள்ளந்தி பாசத்துக்கும் அடிமையான ஒரு மனிதர். ஆனால் எல்லா ஹீரோக்களுக்குள்ளும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு தாதா இருப்பாங்க, அவங்க ரியல் தாதா. இந்த ஐடியா பண்ணதுக்காக முதல்ல நம்ம வந்து இயக்குனருக்கு தான் பாராட்டு கொடுக்கும். ஏன்னா ரியல் ஹீரோக்களை வச்சு நீங்கள் வந்து தாதாங்கிற வந்து ஒரு கான்செப்டை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நான் பேச போகிறதுக்கு முன்னாடி அண்ணன் ரமேஷ் அண்ணன் சொன்னார், ஏய் நீ வளவல்னு பேசாதறான்னாரு. இருந்தாலும் சில விஷயங்களை பேசி தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதேமீறி வந்து இன்னொரு விஷயம், அந்த நிகில் நிகில்னு ஒருத்தர் இருப்பார், எப்போ போனாலும் கடந்த 10 வருஷமாக கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. எந்த மேடையில் போய் நான் உட்காந்தாலும் பெண்கள் பக்கத்தில் நான் உட்கார கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருப்பார். அது என்னமோ தலையெழுத்து கரெக்டாக வந்து உட்காறேன். இன்றைக்கி நான் ஹீரோயின் பக்கத்தில் உட்காரதுக்கு எனக்கு ஒரு சூழல் கிடச்சிச்சு, இங்கே உட்காரக்கூடாது தள்ளி வச்சார். இப்போ பாருங்கள், தேவதை மாதிரி மேடம் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா அது வந்து அதுக்கெல்லாம் முகராசி வேணும், சரிங்களா? ரெண்டாவது, எல்லாருமே உலகத்தில் எல்லா ஆண்களும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையே ஒரு சின்ன பயத்தை நீங்கள் விலகிட்டீங்கன்னா, எல்லா ஆண்களும் சகோதரியாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், எல்லாருமே தெய்வம், அன்பானவர்கள் எல்லாமே தேவதைகள் தாங்க. ஆமாம், அதுதான் உண்மை. நீங்கள் வந்து அந்த பயந்தான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது. நான் பாட்டை பார்க்கல, பாட்டு எல்லாமே இயக்குன்ற எழுதுக்கு தான் சொன்னாங்க. வாழ்த்துக்கள். எனக்கு இந்த படத்தில் வந்து வாய்ப்பு இல்லைன்னா கூட அந்த பாடல்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, மறுபடியும் நான் கேட்குறேன். ஆனால் ஒரு டயலாக் எனக்கு பிடிச்சிச்சு, பெண்கள் மீது கை வச்சேன்னா கொளுத்துவேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து இயக்குனர் மனோஜ்குமார் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அந்த டயலாக்கை நான் கேட்டேன். என்னென்னா, அந்த விஷயம் நீங்கள் சொன்ன அந்த எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவைப்படுகிறது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டத்திலையும் உள்ள அந்த பெண்கள் வன்கொடுமையை எதிர்த்து போராடுகிறக்கூடிய மிகச்சிறந்த சேவையாளர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்தாங்க. இவங்க சொன்னாங்க, அது சட்டமாகவே ஏற்றணுன்னாங்க. நான் என்ன சொன்னால், நம்ம ஊரில் எதையுமே சட்டமாக ஏற்ற முடியாது, ஏற்ற விட மாட்டானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சட்டம் தெரிஞ்ச ஒரு அமைச்சனே இல்லையே. ஒன்று, சட்டம் தெரிஞ்ச அமைச்சன் இருக்கணும், அல்லது சட்டம் தெரிஞ்சவன் சொல்கிறத கேட்கறதுக்கு மனசு இருக்கணும். ஒன்று, நீயா செயல்படு, அல்லது செயல்பட சொல்கிறவனை கேட்கறதுக்காக அந்த மனசு இருக்கணும். எந்த துறையோட அறிவும் இல்லாமல் இன்றைக்கு அந்தந்த துறையில் உட்காந்துருக்கிறதுனால தான் இன்றைக்கு முழுக்க எல்லா விஷயங்களும், பெண்களுக்கான வன்கொடுமை மட்டுமல்லங்க, எல்லாத்துலேயுமே இங்கே சட்டம் சரியாக இருந்தால் தவறுகள் நடக்கவே நடக்காது. ஆனால் அப்படி இருக்கும்பொழுது வேறு வழி இல்லை, எல்லா மனிதருக்குள்ளும் உள்ள தாதா எப்பயாவது விழித்து கொள்ளும். அப்படித்தான் இயக்குனருக்குள்ளே உள்ள தாதாவை ஐயா சாருகாசன் மூலியமாக இங்கே விழித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு களம் அமைத்து கொடுத்துருக்க தாதாங்கிற ஒரு களம். இந்த மாதிரி படங்கள் எப்பவுமே படங்கள் தாங்க நிறைய பேசும். என்னதான் வந்து சினிமானாலும் வெளியில் என்ன இவ்வளவு வந்து நமக்கு விமர்சனங்கள் வந்தாலும், நாம் சொன்ன நம்ம வந்து திரைப்படம் என்பது காலத்தின் கண்ணாடி. இந்த உலகத்தில் உள்ளதை கொஞ்சம் மெய்ப்படுத்துகிறோம், எல்லாமே மாதிரியாகத்தான் இருக்கும். நடிப்பது மாதிரி, அழுவது மாதிரி, சிரிப்பது மாதிரி, ஓடுவது மாதிரி, விழுவது மாதிரி, அணைப்பது மாதிரி, பாடுவது மாதிரி, எல்லாமே மாதிரியாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. இதை சொல்கிறதுக்கு சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது, வேற எவனுக்கும் தகுதி கிடையாது. எவனும் சொல்ல மாட்டான், ஆனால் கலைஞனாக இருக்கிற ஒருத்தன் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால் நாம் இன்னும் தைரியமான விஷயங்களை இங்கே சொல்லணும். அதற்கான ஒரு களமாக தாதாவை பயன்படுத்தியிருக்காங்க இந்த படக்குழுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ரெண்டாவது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை சிரிச்சுக்கிட்டே. பெரிய தாதாக்கள்லாம் கொலை பண்ண மாட்டாங்க, தெரியுங்களா? பெரிய தாதாக்கள் மிரட்ட மாட்டாங்க. நம்ம ஊரில் வன்முறை படத்துக்கும் ஆக்ஷன் படத்துக்குமே வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் படம் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கொத்துவதும் கொள்ளுவதும் ரத்தத்தை பார்ப்பதும் வன்முறை, அடிப்பது மாதிரி மிரட்டுவது மட்டும்தான் ஆக்ஷன் படம். இப்போ தெரிய மாட்டேங்குது. பயத்தை ஏற்படுத்துங்க. கொலை பண்ணிட்டீங்கன்னா பயம் போயிடும். அடிக்க போகிற வரைக்கும் தான் பயம், அடிச்சிட்டிங்கன்னா பயம் போயிடும். மிரட்டுங்க, அவனை பயமுறுத்துங்க, அச்சுறுத்துங்க, அதுதான் ஆக்ஷன் படம். அந்த மாதிரி ஒரே ஒரு புன்னகையில் நம்ம
யாரை வேணாலும் எந்த ஒரு களத்துக்கு வேணாலும் திருப்பிடலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு இந்த சிரித்த மூஞ்சி, அடுத்த நிமிஷம் ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்த மூஞ்சி சிரிக்கும் போது நான் ரசித்தேன் ஒரு கள்ளக்காதலி மாதிரி அவரை பார்த்துட்டு. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாங்க, மனிதர்கள் நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா அவங்க செய்கிறது எல்லாமே நமக்கு பிடிக்கும். அந்த வகையில் இந்த தாதாவை குழந்தையாக இருக்கிற ஒரு மனிதரை, அவரை வந்து மறுபடியும் அந்த குழந்தைக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருக்கிறாரு, தாதா இருக்கிறாரு, ஒரு கோபம் இருக்கிறது, எல்லா மனிதருக்குள்ளும் கோபம் இருக்கிறது. ஒரு புழு கூட தன்னுடைய கோபத்தை நெளிந்து காமிக்கிறது. மனுஷன் எங்கேயுமே கோபத்தை வெளிப்படுத்த பயப்படுகிறான். நம்ம எல்லாருமே கோபப்பட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விடியல் கிடைக்குங்க. ஆனால் கோபப்படுறது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கோபம் தேவைப்படுகிறது. ஒற்றை நொடி கோபம்தான் சல்லிக்கட்டு. ஒற்றை நொடி கோபம் என்ன இப்படி நடக்குதுன்னா, முடிஞ்சு போச்சு, சட்டம்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டான், அரசாங்கம் தூக்கி வெளியே போயிடுச்சு, ஆட்சி வெளியில் போயிடுச்சு, ஆட்சியாளர்கள் வெளியே போயிட்டாங்க, மக்கள் மட்டும்தான் நிற்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விதிக்கப்படாத சட்டம் இருக்கிறது. ஆளும் கட்சி தவறு செய்தால் எதிர்கட்சி தான் போராட வேண்டும்ங்கிறது. ஆனால் என்றைக்குமே மக்கள் இப்படி பிரச்சனைக்கு மக்கள் கீழே இறங்கி வந்ததே கிடையாது. இப்போதுதான் கடந்த 10 வருடங்களாக எப்போதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு போன் நம்மளுடைய கையில் வந்துச்சோ அன்னைக்கு ஒவ்வொருத்தனும் ஊடகமாக மாறிய பிறகு, ஆனால் ஊடகத்தில் நிறைய பேசுகிறோம், தெருவுக்கு இறங்கி போராடல பயப்படுறோம். நம்ம எல்லாருமே போராட வேண்டியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அரசியல்வாதி மக்களை வெறும் வாக்காளனாகவே பார்த்து கொண்டிருக்கிறான், ஆன்மீகவாதி மக்களை வெறும் பக்தனாகவே பார்த்து கொண்டிருக்கிறான், சினிமாக்காரன் மக்களை வெறும் ரசிகனாகவே பார்த்து கொண்டிருக்கிறான். மக்களை மக்களாய் பார்க்க ஒருவனும் இல்லை. நாம் நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியிருக்கிறது இந்த உலகத்தில். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுடைய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. நான் அதனால தான் இந்த பெண் குழந்தைகளுக்காக நீங்கள் அந்த ஒரு டயலாகை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அந்த மீட்டிங் போடும்போது எதுக்கு அந்த விஷயத்துக்கு வந்தேன்னா, அப்போ சொன்னாங்க சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க, நாங்கள் எந்த முடிவுமே எடுக்க முடியாது சார், நாங்கள் சும்மா சீருடை போட்டு உட்காந்துருக்குறோம், ஒருத்தருக்கு ஏதாவது வந்த பிறகு ஒரு கேஸை கூட நாங்கள் புக் பண்ணணும், எனக்கு மேலுள்ள அதிகாரி, அவனுக்குள்ள மேலுள்ள அதிகாரி, அவனுக்கு மேலுள்ள அதிகாரின்னு 15 பேர்த்துக்கு நாங்கள் பேசி அனுமதி வந்த பிறகுதான் நாங்கள் இங்கே ஆக்ஷன் எடுக்க முடியும், நாங்கள் என்ன செய்ய முடியும். ஏதோ மக்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் காமிக்கிறதுக்காக இங்கே சீருடை போட்டு உட்காந்துருக்குமே தவிர எங்களால் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்றான். அப்புறம் என்னடா வெங்காய சட்டம், அப்புறம் என்ன வெங்காய சட்டம், அடிக்கும் போது வலிக்கும் போது மருந்து கொடுக்காத சட்டம், ஆறின பிறகு மருந்து கொடுத்து என்ன பலன் இருக்கிறார், பசிக்கும் போது கூழு கொடுங்களாடனா பசிக்காதும் போது பிரியாணி தரீங்களே, எதுக்கு எங்களுக்கு அது நெஞ்ச கறிக்கும், என்ன தேவை, உடனடி தேவை என்பது என்ன. ஆனால் எல்லாத்துலையுமே இருக்கே, சிங்கப்பூரில் ஒரு சட்டம் இருக்குங்க, பெண் குழந்தைகளுக்கு மட்டுமில்ல எல்லா பெண்கள் கையிலையும் ஒரு இது கைபேசி இருக்கிறது. எங்கேயாவது உங்களுக்கு முரண்பாடான விஷயம் நடந்துச்சுன்னா ஒரே ஒரு சென்ட்ரல் பட்டன் அமுக்கிடுங்கன்னா அடுத்த 5வது நிமிடம் அரசாங்கத்துக்கு தகவல் போய்விடும். சிங்கப்பூர் அரசாங்கம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கு கடந்த 25 வருடங்களாக ஒரு வன்முறையோ ஒரு திருட்டோ நடந்து 10வது நிமிடம் அந்த இடத்துக்கு அரசாங்கத்தை சார்ந்த பாதுகாவலர்கள் வரவில்லை என்றால் நீங்கள் ஆட்சியை கலைக்கலாம் என்று ஏற்றிருக்கிறது 25 வருடமாக கடைபிடித்து வந்திருக்கிறது. உங்களால செய்ய முடியுமா, பேசுறோம் சொல்றாங்க, இன்னைக்கு நான் பக்கத்துல மாநிலம் வந்து கேரள மாநிலம் வந்து தத்தளிச்சுட்டு உட்காந்துருக்கேன், நீர் கொடுக்கலன்னு எல்லாரும் போராடணுமே, 1000 கணக்கு கோடிக்கணக்கான அடி நீர் வந்து இன்னைக்கு கடலை போய் சேருது, இத்தனை வருஷம் ஒரு அணைக்கட்ட பக்கு இல்ல, போராடுறது உனக்கு என்ன அறிவு இருக்கிறது. இதுக்கு கேட்டா பூமி சரியில்லையா, சரி பண்றா, பூமி சரியில்லை, தட்பவெப்பம் சரியில்லை, நில ஓட்டம் சரியில்லை, சரி பண்ணு, அதை விட அரசாங்கம் என்ன இருக்கிறது. மக்களுக்கான தேவையை சரி பண்ண முடியாத நீ எப்படி நீங்க அரசாங்கத்தை நடத்த முடியும், எவ்வளவு தண்ணீர் வேஸ்டா போயிட்டு இருக்கிறது முழுக்க. நம்ம சமீபத்தில் 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்துல தான் அதிகமா மழை பெஞ்சிருக்கு, தேக்கி வைக்கிறதுக்கு பக்கு கிடையாது, அடுத்த மாநிலக்காரனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். முதல்ல நீங்க நம்ம கிட்ட பெய்யற மழையை தேக்கி வைக்கிறதுக்கான அந்த நீரியலை நீங்க சரிப்படுத்தணும். கூடிய விரைவில் வந்து ஒரு குறும்படம் வெளியிட போறோம், நீரியல், ராஜராஜ சோழன் காலத்தில் நீரியலை வகுத்தம்னா உலகத்தில் அவ்வளவு அழகான கட்டமைப்பு. அந்த நீரியல் வகையில எல்லாமே இன்னைக்கு கட்டடங்களாக மாறி, அரசாங்கமே அதுங்களை வந்து கட்டடங்களாக மாறி ஒரு நீர்நிலை தேக்கத்துக்கான இடத்தை கூட கொடுக்காம வச்சிருக்கீங்க. சட்டம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஏனென்றால் இந்த மாதிரி கலைஞர்கள் தான் அடுத்த தலைமுறைகளுக்கு, நம்மளுடைய பாட்டனும் பூட்டனும் தாத்தனும் இப்படி இருந்தா நமக்கு கிடைக்கல, நீயாவது வாங்கிக்கடான்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கிறது. கலை அதிகம் பேச வேண்டியிருக்கிறது, கலைஞர்கள் துணிச்சலாக பேச வேண்டியிருக்கிறார்கள். ஒரு விஷயம் சொன்னார்கள், தமிழ்ல நல்லவேளை தமிழ் நடித்த நடிகர்களை வந்து நீங்க தேர்வு செய்யலைன்னு யாரோ ஒரு இயக்குநர் சொன்னதாக நம்மளுடைய நண்பர் இங்க பகிர்ந்துகிட்டாரு. எல்லாரும் வந்து வாழட்டுங்க, ஆனா தமிழன் மட்டும்தாங்க ஆளணும், அதுதான் நாங்க நினைக்கிறோம்.
யாரையுமே வாழக்கூடாது நினைக்கல. இதுவும் கடந்த 10 வருடங்களாகத்தான் இந்த புத்தி எங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா இங்க எப்போதெல்லாம் எல்லா வகையிலும் ஒதுக்கப்படுகிறனால வேண்டி, அதனால வேண்டி நாங்கள் அண்டை மாநிலங்களை எது எதிர்க்கல, தேசியத்தை நாங்கள் வெறுக்கல, எதையுமே நாங்கள் வெறுக்கல, தேசியத்தை வெறுக்கல, அந்த மாநிலங்களையோ மாநிலங்களுடைய மொழிகளையோ கலாச்சாரத்தையும் வெறுக்கல. அவனவன் வீட்டில் அவன் வீட்டில் அவன் தலைவனாக இருந்தானே நல்லா இருக்கும். என் வீட்டில் நான் தலைவனாக தான் நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என் வீட்டு தலைவனாக இருந்தா அசிங்கமா இல்லை, கேட்கறதுக்கே அருவிருப்பா இல்லை. அதே மாதிரி தான் இந்த மாநிலத்திலையும் இன்னொருவன் தலைவனாக இருக்கும்போது அருவிருப்பாக இருக்கிறது. கலைஞர்கள் அதிகம் பேசுங்கள், கலைகள் மூலம் பேசுங்கள், அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல விஷயங்களை பேசுங்கள். 1000 தடைகள் வந்தாலும் நிச்சயமாக நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறைகள் தோள்களின் மீது தூக்கி கொண்டு வெற்றி சிகரத்தில் ஏற்றுவார்கள் இந்த தாதாவையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.